திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகாமையில் அமைந்துள்ளது ஓயாமரி சுடுகாடு. ஓயாமல் பிணங்கள் எரிவதால் இப்பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. திருச்சி மாநகர பகுதிகளை பொறுத்தவரை இந்த ஒரு சுடுகாடுதான் பிரதானமாக இருந்துள்ளது. காலப்போக்கில் வெவ்வேறு இடங்களில் சுடுகாடு இருந்தாலும் இங்கு இன்றளவும் காசியைப் போல தினமும் பிணங்கள் எரிந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்த சுடுகாட்டின் அருகிலேயே காவிரி ஆறு ஓடுகிறது. இதனால் காரியம் முடிந்த பிறகு சிலர் காவிரி ஆற்றில் இறங்கி குளித்துவிட்டு செல்கின்றனர். ஆற்றில் தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை. தண்ணீர் இல்லாத சமயத்தில் அங்குள்ள குளியல் அறையை பயன்படுத்துகின்றனர். கழிப்பிட வசதியும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவை பராமரிப்பில்லாமல் பூட்டி கிடக்கிறது. மேலும் சுடுகாடு முழுவதும் தூய்மை இல்லாமல் குப்பை கூலங்கள், துணிமணிகள், தலையணைகள், பாய்கள் போன்றவை கிடக்கின்றன. இதனால் காரியம் முடிந்ததும் வீட்டிற்கு செல்பவர்கள் பெரும் சிரமத்தை சந்திக்கின்றனர். இந்த ஈமகிரியை மண்டபத்தில் சிலர் இரவு நேரங்களில் அமர்ந்து மது அறிந்துவிட்டு பாட்டிலை உடைத்து போட்டுவிட்டு சென்று விடுகின்றனர். இந்த கண்ணாடி துண்டுகள் காரியம் செய்ய வருபவர்களின் காலை குத்தி கிழிக்கின்றன. ஆகவே இந்த ஈமகிரியை மண்டபத்தில் காரியம் செய்பவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.